ஸோ லயன்ஸ் அப்படின்னாலே காமனாக ஹன் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் லயன்ஸை விட ஃபீமேல் லயன்ஸ் வந்து ஹண்டிங் வந்து நிறைய பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அழகான ஃபேக்டோட அடுத்ததை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பலனை சொல்கிறதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம், இது யோகம் நல்ல யோகம். வெந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 13ஆம் தேதி 1வது மாதம் 2017 மார்கழி மாதம் 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை போகி பண்டிகையான இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். ரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். அவர்களுடைய தேகாரக்கத்தில் ஏதேனும் குழப்பங்கள் காணப்பட்டால் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். உத்தியோகம், தொழில் அமைப்பு, வெளிவட்டாரங்கள், தொழில் மற்ற விஷயங்களில் அனுகூலத்தை காணப்படும். பயணங்கள் எது வந்தாலும் எடுத்துக்கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை வளப்பெறும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம். தொலைதூர செய்திகள் நன்மைகள். கடல் கடந்த பயணங்கள் மூலியமாக ஆதாயங்கள். வேற்றுமொழி மனிதர் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலங்கள். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. உத்தியோகத்தில், தொழில்நுட்பத்தில், வியாபாரத்தில் புது யுக்திகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பணத்தட்டுப்பாடு தீர்வதற்குண்டான நல்ல சமிக்கைகள் கிடைக்கப்பெறக்கூடிய நல்ல அனுகூலமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் பல விதத்தில் ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. தனிப்பட்ட முறையில், குடும்பத்தில், சூழ்நிலைகள், இறுக்கமற்ற சூழ்நிலைகளில் மிக மிக கவனம். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை. படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், சீரும் சிறப்பும் காணப்படும். புதிய கல்யாணமானவர்கள் விஷயத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படுவதை நீங்களாக பேசி தீர்த்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக எல்லா விஷயங்களும் அனுகூலத்தை காணப்படும். அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தின் மென்மையும் அனுகூலமும் காணப்படும். தொலைதூர பயணங்களால் ஆதாயங்கள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிபூர்ண நிவர்த்திகள் காணப்படுகிறது. ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். சுறுசுறுப்பான அமைப்பு பெரிய அளவுக்கு சந்தோஷமும் அனுகூலமும் பெரிய கௌரவத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது நன்மை. அரசு உத்தியோகத்தில், தனிப்பட்ட உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்வதற்குண்டான நல்ல செய்தி ஆரம்பிக்கிறது. உத்தியோக நிமித்தமாக முன்னேற்றங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், வியாபாரத்தில் அபிவிருத்திகள், பெரிய அளவு முதலீடுகள், கடன் அமைப்பிலிருந்து நிவர்த்திகள், கடனை எதிர்நோக்கியிருந்தவர்கள் அதற்குண்டான அனுகூலங்கள், ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்திகள், தொலைதூர பயணங்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள், மன சந்தோஷமும் புத்துயிரும் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வயிற்றுவலி உபத்திரம் உள்ள கன்னியா ராசிக்காரர்கள் சிறிது கவனம். எடுத்த காரியத்தில் ஜெயம். அனுகூலங்கள், லாபமான அமைப்பு, மனதிற்கு பிடித்த ஒரு பொருள் சேர்க்கை சந்தோஷம், அனுகூலங்கள், ஆடை ஆபரண சேர்க்கை மற்றற்ற மகிழ்ச்சி, தனிப்பட்ட முறையில் வண்டி வாகனத்திலிருந்து சங்கடங்கள் நிவர்த்தி, புது வண்டி வாகனங்கள் மிகப்பெரிய அனுகூலங்கள், கௌரவம், தன்னம்பிக்கை ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், உத்தியோகத்திலிருந்து சங்கடங்கள் நிவர்த்தி, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்குண்டான அனுகூலமான சூழ்நிலை. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் அரசு அமைப்பில் இருந்தவர்கள் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய கௌரவத்திற்கு உண்டான அமைப்புக்கு செல்லக்கூடிய பிராப்தங்கள். நீண்ட நாட்களாக முடியாத விஷயங்களெல்லாம் முடிவதற்குண்டான அனுகூலங்கள். பண விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். உத்தியோகம் தனிப்பட்ட முறையில் யோக பலம். அதே சமயம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக கவனம். தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வதற்குண்டான ஸ்தான பலங்கள் காணப்பட்டாலும் ஜென்மசனியால் தேவையில்லாத சோம்பல் தன்மையால் எல்லா விஷயத்திலும் கெடுத்துக்கொள்வது நீங்களாக இருப்பீர்கள். எனவே காலையிலேயே கணபதியும் அனுமனையும் நினைத்து அன்றாட பணிகளை ஆரம்பிக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களில் யோகத்தின் அளவு பன்மடங்காக உயரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். சந்திராஷ்டிரம் நாள் முழுவதும் உள்ளதை சிறிது கவனமாக வைத்துக் கொள்வது நன்மை தரும். மற்றபடி வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் சங்கடங்கள் காணப்படவில்லை என்றாலும் நீங்கள் செய்யாத பழி பாவத்திற்கு திடீரென்று சிலர் சுமத்தி மேலதிகாரிகளிடம் கோபத்தை கொள்வதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்குவார்கள். எனவே கவனம், ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரை நம்பி புறம் பேசுவதோ புறம் பேசுபவர்களை நம்பி நீங்கள் கேட்பதோ கூடவே கூடாது. வாய் மூடி இருந்தால் எந்தவித விஷயமும் பாதிப்பில்லாமல் இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பு சுபகாரி அமைப்புகள் பணத்தட்டுப்பாடெல்லாம் தீர்வதற்குண்டான அனுகூலமான அமைப்பு. படிப்படியாக நல்ல முன்னேற்றம் சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான சூழ்நிலை. இளம் வயதினருடைய திருமண அமைப்புக்குண்டான ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை, வெளிவட்டாரத்தில் கடல் கடந்த பயணத்திற்கெல்லாம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் சிலரால் ஏற்பட்டுவிடும். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை வலுபெறும். எடுத்த காரியத்தில் ஜெயம். உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. படிப்படியாக கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். கொடுக்கல் வாங்கல் பணத்தட்டுப்பாடு தீர்வதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொண்டு அசையா மசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரக்கூடிய திருநாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வயிற்று உபத்திரம் உள்ள மீனராசிக்காரர்கள் மட்டும் சிறிது கவனம். மகான்கள் வழிபாடும் சகல விதத்தில் ஏற்றம் அனுகூலங்கள் எடுத்து தரக்கூடிய அமைப்பு. அரசு துறை அரசியல் துறையில் புது பொறுப்புகளுக்கு வருவதற்குண்டான ஸ்தான பலங்கள் உயர்ந்து உள்ளது. சிலர் நீண்ட பெரிய பொறுப்புகள் வருவதும் அரசியலில் முகவரிகளே இல்லாதவர்கள் கூட பெரிய கௌரவமான அமைப்புக்கு வருவதற்குண்டான நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் காணப்படுகிறது. தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தேடி வருவதற்குண்டான பிராப்தம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ இன்னைக்கும் ரேண்டம் ஃபேக்ட்ஸில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நாளைக்கும் இதை பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்டர் தன் இஸ் திவ்யா சைனிங் ஆஃப் வித் வெண்டர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். I'm not sure what you're doing.